swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரீமாண்ட் இன்டெகேஷனுடைய டெஃபனிஷன் ரீமாண்ட் ஸ்டில்ஜிஸ் இன்டெகலோடைய டெஃபனிஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதோடைய அப்பர் சம் என்ன லோயர் சம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லாஸ்ட் கிளாஸ் ஸ்டாப் பண்ணோம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ரீமாண்ட் இன்டகரேஷனை தான் தொடர்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அப்பர் லோயர் ரீமாண்ட் சம்மை பற்றி ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் இந்த டெஃபினிஷன் கொடுத்துக்கிறேன் டெஃபினிஷன் பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியன் பி அல்லது பி ஆஃப் இன்டர்வல் ஏபி यदि वंदे ना एपो रिफाइनमेंट ऑफ अनदर पार्टीशन रिफाइनमेंट ऑफ ऑफ अनदर पार्टीशन पी ऑफ सेम इंटरवल ऑफ सेम इंटरवल ए बी इफ पी सबसेट ऑफ पी प्राइम ओके अद ரெண்டு பார்ட்டிஷியன் இருக்குது பார்ட்டிஷியன்னா என்ன பார்ட்டிஷியனுங்கிறது வந்து ஏதோ ஒரு ஃபைனேட் செட் பிங்கிறது வந்து எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் இது வந்து சப்செட் ஆஃப் ஏபி என்ன மாதிரியான சப்செட்னால் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டூ லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸட்ரா லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் என் மைனஸ் ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் என் திஸ் இஸ் பி அதாவது எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ எக்ஸ் எண்ணுங்கிறது எண்டிங் பாயிண்ட் பி இன்பிட்வீனில் எந்த ரெண்டு டேர்ம் எடுத்தாலும் அது வந்து எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஜே அப்போ இந்த மாதிரியான ஃபைனைட் செட்டை வந்து ஃபைனைட்ஸ் சப்செட் ஆஃப் ஏபி சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷன் எக்ஸ் நாட் என் பாயிண்ட் எக்ஸ் ரைட் ஹேண்ட் பாயிண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பார்ட்டிஷியன்னு சொன்னோம் இப்போ இன்னொரு பார்ட்டிஷன் எடுத்திருக்கோம் பி ப்ரைம் அதை வந்து எப்போது ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பின்னு சொல்லுவோன்னா பி இஸ் அ சப்செட் ஆஃப் பி பிரைம் பி இஸ் அ சப்செட் ஆஃப் பி ப்ரைம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஜீரோ ஹாஃப் ஒன் பி எடுத்துக்கோங்க அண்ட் பி பிரைம் ஈக்குவல் டு ஸீரோ ஒன் பை ஃபோர் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ஒன் okay so id rendu partition of 0 1 so id rendu partition of 0 1 and clearly p is a subset of p prime hence p prime is a refinement of, of hence p, p, p prime is a refinement of p rendume p p prime rendume partition of 0 1 adhe nerathula p subset of p prime gnadanal p prime is a refinement of p இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு பார்ட்டிஷியன் கொடுத்தா இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் டூவாக வச்சுக்கலாம் இஃப் பி ஒன் அண்ட் பி டூ அது வந்து ரெண்டு பார்ட்டிஷியன்ஸ் வச்சுக்கோங்க ஆர் பார்ட்டிஷியன்ஸ் ஆஃப் இன்டர்வல் ஏபி இப்போ ரெண்டுத்தோட யூனியன் எடுத்துக்கோங்க தென் பி ஒன் யூனியன் பி டூ பி ஒன் யூனியன் பி டூ இது வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பார்ட்டிஷியன் எடுத்துக்கோங்க அதோட யூனியன் எடுத்துக்கோங்க யூனியன் எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த ரெண்டுத்துக்குமே ரிஃபைன்மெண்ட்டாக வரப்போகுது ஓகே இப்போ ரிஃபைன்மெண்ட்னா இதை வச்சுட்டு அப்பர் சம்மியில் லோயர் சம்மியும் நம்ம வந்து ஒரு நைஸ் ரிலேஷன் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதை நான் வந்து थ्योरम ऑफ स्टेट पढ़ने के लेट पी प्राइम बी ए रिफाइनमेंट ऑफ रिफाइनमेंट ऑफ पी वेर वेर पी एंड पी प्राइम आर पार्टीशियंस आर पार्टीशियंस ऑफ ए बी तो ये दो रेंड पार्टीशन है इधर कौन पी प्राइम பி பிரைம் வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பி இப்படி இருந்ததுன்னா இஃப் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் பவுண்டட் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்ஃபா ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ரீமான் சம்மு ரீமான் இன்டகிரேஷன் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இஸ் மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் மோனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஆன் ஏபி இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம அப்பர் சம் லோயர் சம்லாம் டிஃபைன் பண்ணோம் தென் லோயர் சம் ஆஃப் பி எஃப் ஆல்ஃபா எந்த ஃபங்க்ஷன்னாலும் எடுத்துக்கலாம் அது பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் கொடுத்துருக்க பார்ட்டிஷியனுக்கு லோயர் சம்மு வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆல்ஃபாங்கிறது மோனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் லோயர் என்ன என்னாகுதுன்னா ரிஃபைன்மெண்ட்டில் வந்து லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ லோயர் சம் பி ப்ரைம் எஃப் ஆல்ஃபா ஸோ லோயர் சம் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ரிஃபைன்மெண்ட்டுக்கு அதே நேரத்தில் அப்பர் சம் வந்து ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும் செகண்ட் ஒன் அப்பர் சம்

இந்த ஐடியா வந்து த்ரூ அவுட் த இன்டகிரேஷன் சாப்டரில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸோ அசியூம் அசியூம் ஏன்னா பி பி பிரைம் ரெண்டுமே ஃபைனேட் செட் அசியூம் கார்டினாலிட்டி ஆஃப் பி இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க ஜே ஜேன்னு அல்லது எல்ன்னு வச்சுக்கோங்க அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் பி ப்ரைம் இது வந்து எல் ப்ளஸ் கேன்னு வச்சுக்கோங்க எல் பிளஸ் கே வேர் எல்கே ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்கே ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏன்னா ரெண்டுமே பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியனுங்கிறது என்ன ஃபைனேட் செட்டு ஸோ நான் என்ன போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி கே ஈக்குவல் டு ஒன் அதாவது பி ப்ரைமில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எக் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு எடுத்து போகிறேன் ஏன்னா கே பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இதே ப்ரூஃபை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணலாம் இதே ப்ரூஃபை கே டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே ஓகே ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வித்தவுட் லாஸ் ஆஃப் அண்ட் ஜென்ரலிட்டி சப்போஸ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் சப்போஸ் சப்போஸ் பி ப்ரைம் ஈக்குவல் டு பி யூனியன் எக்ஸ்டார் எக்ஸ்டார்ங்கிறது ஏதோ ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஓகே ஸோ அண்ட் பி வந்து இந்த மாதிரி இருக்கலாம் பி வந்து எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து இது எக்ஸ்டார் வந்து இங்கே ஏதாவது ஒரு சப் சப்ரவலில் தான் இருக்க போகுது சின்ஸ் சின்ஸ் எக்ஸ்டார் இஸ் அ பாயிண்ட் இன் ஏபி And P is a partition P is a partition of A B there exists J belongs to 1, 2, 3, etcetera n such that x star x star belongs to open interval, open interval x j minus 1 x j. ஏன்னா அது வந்து பி வந்து ஏபியோட ஒரு பார்ட்டிஷியன் எக்ஸ்டார் வந்து இதில் இருக்குது பி வந்து ஏபியோட பார்ட்டிஷியன் அதாவது இது ஏபின்னு எடுத்துக்கோங்க இது ஏபின்னு எடுத்துக்கோங்க அப்போ இது எக்ஸ் நாட்டு இது எக்ஸ்என் இது எக்ஸ்என் எண் இன்பிட்வீனில் பாயிண்ட்ஸ் இருக்குது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸட்ரா எக்ஸ் என் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ்அஃபிக்ஸ் என் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் என் அப்போ எக்ஸ்டார் வந்து இதில் இருக்குது ஏ டு பியில் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு சப் இன்ட்ரவல் இருக்க போகுது அந்த சப் இன்ட்ரவலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஜே எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் அல்லது டேரெக்ஸீஸ்டர் ஜே ஜீரோன்னு வச்சுக்கலாம் ஜே ஜீரோ சச் தட் ஓகே ஏன்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்க முடியாது ரைட் ஹேண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்க முடியாது ஏன்னா வந்து பி யூனியன் எக்ஸ்டார்னு போட்டிருக்கோம் பி யூனியன் எக்ஸ்டார் இதில் வந்து ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அசீவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஏ பி இது எக்ஸ் நாட் இது எக்ஸ் என் இங்கே எக்ஸ் ஒன் இருக்குது எக்ஸ் டூ இருக்குது எக்ஸட்ரா இதுதான் எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஜே நாட் இருக்குது எக்ஸட்ரா எக்ஸ் என் மைனஸ் ஒன் இது எக்ஸ் எண் ஓகே இப்போ இந்த இன்டர்வலில் வந்து எக்ஸ்டார் வந்து எங்கேயோ இருக்குது ஸோ இதை வந்து எக்ஸ்டார்னு வச்சுக்கோங்க இதுதான் கொடுத்துருக்க கிராஃப்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து கொடுத்துருக்க கிராஃப் இதுதான் எஃப்ஓடைய கிராஃப் இப்போ நம்ம லோயர் சம் என்ன ஸோ வி நோ தேட் வி நோ தட் எல்பி எஃப் ஆல்ஃபா எல்பி எஃப் ஆல்ஃபாங்கிறது என்ன இது வந்து அல்லது ரீகால் தேட் ரீகால் தேட் ரீகால் தேட் ஸ்மால் எம்ஜே ஸ்மால் எம்ஜேங்கிறது வந்து இன்ஃபீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி வேர் டி பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே இதே மாதிரி அண்ட் கேபிட்டல் எம்ஜே வந்து சுப்ரீமம் கேபிட்டல் வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப்டி டி பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே வேர் ஜே

कैपिटल एम जे डेल्टा डेल्टा अल्फा अल्फा जे जे इक्वल अलफाजे डेलटा डेल्टा अल्फा जे इक्वल जेक्वलू अल्फा ऑफ़ एक्स जे माइनस अल्फा ऑफ़ एक्स जे माइनस वन जे इक्वल टू थ्री एक्सट्रा या ओके इंटरवल கர்வை பார்ப்போம் கர்வோடைய மினிமம் வேல்யூ எங்கே அட்டைன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ மினிமம் வேல்யூ வந்ததுன்னா அது வந்து ஸோ மினிமம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்டைன் ஆகிருக்கு ஸோ இது எம் ஒன் இது டெல்டா ஆல்ஃபா ஒன் டெல்டா ஆல்ஃபா ஒன் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நான் வந்து ரீவான் இன்டக்ரேஷனுக்கு எழுதியிருக்கேன் ஆனால் ரீமான்ஸ் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷனுக்கும் இதே மாதிரி தான் ஸோ இந்த வேல்யூ தான் எம் ஒன் ஓகே இது வந்து எம் ஒன் இது ஸ்மால் எம் ஒன் ஓகே அதே மாதிரி எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூவில் மினிமம் வேல்யூ பார்க்கணும் எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூவில் மினிமம் வேல்யூ லெஃப்ட் சைடில் அட்டைன் ஆகுது ஸோ இது வந்து எம் டூ இந்த லென்த் வந்து எம் டூ இதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் பார்க்குறோம் எக்ஸ்ஜே எக்ஸ்ஜே மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஜே நாட் இதுலேயும் வந்து மினிமம் வேல்யூ பார்க்குறோம் அதுவும் வந்து லெஃப்ட் சைடில் அட்டைனாக இருக்குது ஸோ இது வந்து இது வந்து எம் ஜே நாட் மைனஸ் ஒன் மேக்ஸிமம் வேல்யூ வந்து கேபிட்டல் எம் ஜே நாட் மைனஸ் ஒன்னு எழுதியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து ரிஃபைன்மெண்ட்டுக்கு லோயர் சம் என்னன்னு பார்க்கணும் நோ வாட் இஸ் எல் பி ப்ரைம் எஃப் அல்ஃபா அதாவது ரிஃபைன்மெண்ட்டோடைய ரிஃபைன்மெண்ட் பார்ட்டிஷனை பார்க்கணும் அதில் லோயர் சம் என்ன இந்த ரிஃபைன்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு அது என்ன பாயிண்ட்டு இந்த ஸ்மால் எக்ஸ் ஜே ஸ்டார் சாரி ஸ்மால் எக்ஸ் ஸ்டார் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஹெட் ஆகிருக்கு மற்ற எல்லா இன்ட்ரவலும் எல்லா சப் இன்ட்ரவலும் சேம் அப்போ இந்த ஒரே ஒரு இன்ட்ரவலில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது ஒரே ஒரு இன்டர்வலில் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது ஸோ இந்த இன்டர்வெல் என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஸ்டார் அதே நேரத்தில் எக்ஸ் ஸ்டார் டூ எக்ஸ் ஜே நாட் இந்த ரெண்டு சப் இன்டர்வலாக இது வந்து பிரியுது இன்ட்ரவல் எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஜே நாட் அதை வந்து ரெண்டு இன்டர்வலாக பிரியுது ஏன்னா இது எக்ஸ்டாருங்கிறது வந்து பி ப்ரைமில் உள்ள ஒரு பாயிண்ட்டு ஓகே ஸோ நவு நம்ம இந்த வேல்யூ என்னென்னு பார்க்கணும் டு ஃபைண்ட் டு ஃபைண்ட் லோயர் சம் அண்ட் அப்பர் சம் ஓகே ஸோ லோயர் சம் அப்பர் சம் பார்க்கணுன்னா நமக்கு வந்து இன்ஃபீமம் வேல்யூ சுப்ரீமம் வேல்யூ தெரியணும் ஒவ்வொரு சப் சப்ரவல் இங்கே வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சப் இன்ட்ரவல்ஸ் வந்திருக்கு ஒன்று எக்ஸ்ஜே நாட் மைனஸ் ஒன் டூ எக்ஸ்டார் இன்னொரு சப் இன்ட்ரவல் எக்ஸ்டார் டு எக்ஸே நாட் ஸோ அதனால் நான் வந்து அந்த வேல்யூஸை வந்து எழுதிக்கிறேன் ஸோ லெட் லெட் டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் அல்லது டபுள்யூ ஓகே டபுள்யூ ஒன்னே வச்சுக்கிறேன் டபுள்யூ ஒன் வந்து இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இந்த இன்ட்ரவல் டி பிலாங்ஸ் டு

இப்போ இந்த இன்டர்வலில் இன்ஃபிமம் என்னென்னு பார்த்துருக்கோம் இன்ஃபிமம் ஆஃப் எஃப் பார்த்துருக்கோம் அது டபுள்யூ ஒன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸ்டாட் டூ எக்ஸ் ஜே நாட்டில் இன்ஃபிமம் பார்த்துருக்கோம் அந்த வேல்யூ டபுள்யூ டூன்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இதே மாதிரி சுப்ரீமும் வந்து நம்ம எழுதிக்கலாம் ஓகே சுப்ரீமம் வந்து ஸோ சுப்ரீமத்துக்கு நான் வந்து இந்த இந்த வேல்யூ வச்சுக்கிறேன் ஓகே எம் டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ ஓகே வி ஒன்னு வச்சுக்கிறேன்னு நீங்கள் வி ஒன் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டு எக்ஸ்ஜே நாட் டு எக்ஸ்டார் அண்ட் வி டூ ஈக்வல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டு எக்ஸ்டார் டூ எக்ஸ்ஜே நாட் ஸோ இவ்வளவு வேல்யூவும் நமக்கு தெரியணும் இன்ஃபிமமும் தெரியணும் சுப்ரீமும் தெரியணும் இந்த சப் அண்ட் ட்ரவல்ஸில் அப்போ தான் வந்து ரீமான்சம் எழுத முடியும் ஓகே இப்போ ரீமான்சம் எழுதலாம் ரீமான்சம் ஸோ கன்சிடர் எல் பி ப்ரைம் எஃப் அல்ஃபா ஓகே ஸோ இது வந்து எக்ஸ் நாட் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ எல்லா சப்என்ட்ரவல்லும் சேமாக இருக்கும் எக்ஸப்ட் இந்த இன்ட்ரவல் எக்ஸப்ட் இந்த இன்ட்ரவல் ஸோ அந்த இன்ட்ரவலை நான் வந்து தனியாக எழுதிக்கிறேன் ஸோ இது வந்து சேமாக இருக்க போது summation j equal to ஒன் டூ என் ஜே நாட் ஈக்குவல் to ஜே நாட் மைனஸ் ஒன் இந்த ஒரே ஒரு சப் இன்ட்ரவலை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த ஒரே ஒரு சப் இன்ட்ரவலை நம்ம தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம் மற்ற சப் இன்ட்ரவலில் இது வந்து சேம் தான் ஸோ இது என்ன வர நான் small mj delta alpha j என்ன லோயர் சம்னா இன்ஃபிமத்தை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த இந்த இன்டர்வல் இருக்கு பி பிரைம்ல இந்த இன்டர்வல் இந்த இந்த எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் இருக்கிறதுனால இந்த இன்டர்வலை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதனால எம் ஒன் டெல்டா ஆல்ஃபா ஒன் அதே மாதிரி எல்லா இன்டர்வலும் வரும் எக்ஸப்ட் இந்த இன்டர்வல் பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டைம்ஸ் இன்ஃபிமம் இன் திஸ் இன்டர்வல்

ஸோ இதுதான் வந்து லோயர் சம் ஃபார் த partition பி ப்ரைம் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஃபார் த இன்டகிரேட்டர் ஆல்ஃபா இது வந்து லோயர் சம் இப்போ நம்ம இதை வந்து கொடுத்துருக்க partition, ஏன்னா பி பிரைம் வந்து refinement. இந்த பார்ட்டிஷியனுக்குள்ளே லோயர் சம்மோடைய ரிலேட் பண்ணணும் ஸோ அதை எப்படி ரிலேட் பண்ணுறது ஸோ நமக்கு வந்து இந்த இன்டர்வல் இருக்கு, எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் எக்ஸ் இப்போ இந்த இன் இன்டர்வலில் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபிமம் பார்க்குறீங்க ஸோ இன்ஃபிமம் அதாவது ரெண்டு செட் எடுத்துக்கலாம் ஏங்கிறது ஒரு செட்டு பிங்கிறது இன்னொரு செட்டு ஏ சப்செட் ஆஃப் பி இப்போ இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டு பி போடுங்க அதே நேரத்தில் இன்ஃபீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டு ஏ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன ஏங்கிறது வந்து ஏ அண்ட் பி ஆர் சப்செட்ஸ் ஆஃப் இன்டர்வல் ஏபின்னு வச்சுக்கலாம் சப்செட்ஸ் ஆஃப் இன்டர்வல் ஏபி இப்போ இன்ஃபிமம் ஏன்னா இங்கே வந்து நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு பி எஃப் டி பார்க்குறோம் இப்போ இது வந்து பிகர் கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் டி சச் டி பிலாங்ஸ் டு பி இது வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் டி சச் டி பிலாங்ஸ் டு ஏ கண்டெயின் பண்ணியிருக்கு அப்போ இன்ஃபிமம் ஆஃப் அ பிகர் செட்

ஒரு பாயிண்ட்டை குறிச்சிட்டு இப்போ இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா இன்ஃபிமம் ஃப்ரம் இன் எக்ஸ் நாட் எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டு எக்ஸ்டார் பார்த்தோம்னா அது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஜே நாட் மைனஸ் ஒன் ரைட் என் எம் ஜே நாட் மைனஸ் ஒன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டு எக்ஸ் ஜே நாட் இந்த நம்பர் வந்து இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டூ டபுள்யூ ஒன் அண்ட் டபுள்யூ டூ டபுள்யூ ஒன் வந்து என்ன suffix j0 எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் இப்போ இது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் ஜே நாட் ஒன் டூ எக்ஸ் ஜே நாட் அதே மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு conclusion வந்து நம்ம இந்த நம்பருக்கும் சொல்லலாம் டபுள்யூ இதையும் கம்பேர் பண்ணணும் இந்த செட்டை வந்து எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டு எக்ஸ் ஜே நாட்டில் உள்ள ஃபங்க்ஷன் வழியை கம்பேர் பண்ணணும்னா டபுள்யூ டூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜே நாட் மைனஸ் ஒன் அப்போ இந்த லோயர் சம்மில் டபுள்யூ ஒன்னும் வந்து டபுள்யூ ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜே நாட் மைனஸ் ஒன் டபுள்யூ டூவும் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜே நாட் மைனஸ் ஒன் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் இப்போது ஸோ எல் பி ப்ரைம் எஃப் ஆல்ஃபா இது வந்து சம்மேஷன் சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் ஜே நாட் ஈக்குவல் டு ஜே நாட் மைனஸ் ஒன் எம்ஜே டெல்டா ஆல்ஃபா ஜே இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் டபுள்யூ ஒன் ஆனால் டபுள்யூ ஒன் ஸோ டபுள்யூ ஒன் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸோ எல் பி பிரைம் எஃப் ஆல்ஃபா இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா வந்து டபுள்யூ ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஜே நாட் மைனஸ் ஒன் டபுள்யூ டூ இஸ் ஆல்சோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஜே நாட் மைனஸ் ஒன் இதை ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நான் நெகட்டிவ் நம்பர் ஸோ டபுள்யூ ஒன் இன்ட்டு திஸ் நான் நெகட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஜே நாட் மைனஸ் ஒன் டைம்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்டார் एक्स जे नॉट माइनस वन प्लस ओके प्लस डब्ल्यू टू ड्यू टू ग्रेटर वन सो एम जे नॉट माइनस वन अल्फा एक्स जे अल्फा एक्स आलफा ஓகே இப்போது இந்த இந்த டேர்ம் வந்து அப்படியே வச்சுருங்க இதில் பாருங்கள் இங்கே வந்து எம் ஜே நாட் மைனஸ் ஒன் காமன் ஃபேக்டர் அப்போது இன் இன்சைட் ப்ராக்கெட்டில் உள்ளதை சம் பண்ணலாம் ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை சம் பண்ணோன்னா இந்த சம் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சம் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் ஜே நாட் ஈக்வல் டு ஜே நாட் மைனஸ் ஒன் டூ எம்ஜே டெல்டா அல்ஃபா ஜே ப்ளஸ் மைனஸ் ஒன் இதை ஆட் பண்ணுங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா எக்ஸ்டார் ஆல்ஃபா எக்ஸ்டார் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ்டார் அது கேன்சல் ஆகிடும் அது கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம் வந்து நத்திங் பட் லோயர் சம் பி எஃப் அல்பா லோயர் சம் பிஎஃப் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா இஃப் இஃப் பி இஸ் அ ரிஃபைன்மெண்ட் இஃப் பி இஸ் அ சப்செட் ஆஃப் பி ப்ரைம் அதே நேரத்தில் பி ப்ரைமில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எக்ஸஸாக அசியூம் பண்ணியிருக்கோம் ஓகே ஒரே ஒரு பாயிண்ட் தான் எக்ஸாக இருக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் அந்த கேஸில் வந்து வேறு பி ஈக்குவல் டு பி யூனியன் எக்ஸ்டார்ன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா லோயர் சம் இன்க்ரீசஸ் லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே இப்போது பி ப்ரைமில் வந்து கே பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி பண்ணுறது ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகே இப்போ இதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டுன்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஆட் பண்ணணும் ஓகே ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வந்தால் கே பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இதே இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஸோ ஓகே ஸோ அந்த டிஸ்கஷன் நம்ம வந்து இதுக்கப்புறம் பண்ணலாம் ஸோ அப்பர் சம்முக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது இந்த கேஸில் அப்பர் சம்முக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது இப்போ இன்ஃபிமம் இங்கே வந்து கீ ஐடியா என்னென்னா இன்ஃபிமம் பார்த்தோன்னா வந்து பெரிய இன்ட்ரவலில் இன்ஃபிமம் பார்த்தோன்னா அது வந்து இதில் உள்ள ஸ்மால் இன்ட்ரவலில் உள்ள இன்ஃபிமத்தை விட சின்னதாக இருக்கும் சுப்ரீமம் பார்க்கும்போது அது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஓகே சுப்ரீமம் பார்க்கும்போது அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த இன்டர்வலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ் எஃபிக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டு எக்ஸ் எஃபிக்ஸ் ஜே நாட் இப்போ இந்த இன்டர்வலில் சுப்ரீமம் பாருங்கள் இந்த இன்டர்வலில் சுப்ரீமம் வந்து இங்கே அட்டைன் ஆயிருக்கு ரைட் ஹேண்ட் பாயிண்டில் ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இதில் உள்ள ஒரு ஸ்மால் சப் இன்டர்வல் எக்ஸ் அஃபிக்ஸ் ஜே நாட் மைனஸ் ஒன் டூ எக்ஸ்டார் இப்போ சுப்ரீமம் பாருங்கள் சுப்ரீமியம் வேல்யூ இந்த சப் இன்ட்ரவலில் இந்த சப் இன்ட்ரவலில் சுப்ரீமம் வேல்யூ வந்து இது ஸோ இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு இந்த நம்பர்னு நமக்கு வருது ஸோ இங்கே என்ன வரல என்ன வருதுன்னா ஸோ வி ஒன் இங்கே வி ஒன் எழுதியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த வி ஒன் வந்து வி ஒன் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஜே நாட் மைனஸ் ஒன் அண்ட் வி டூ இஸ் ஆல்சோ லெசன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஜே நாட் மைனஸ் ஒன் ஸோ சுப்ரீமத்துக்கு வந்து இந்த இனிக்வாலிட்டி வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் ஓகே சுப்ரீமத்துக்கு வந்து இன்னிக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிச தேவையான ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஸோ சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணான்னா ரிஃபைன்மெண்ட்டில் வந்து அப்பர் சம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ரிஃபைன்மெண்ட்டில் அப்பர் சம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் யூஸிங் இன்ஃபீமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் intervals அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இன்ஃபீமம் அண்ட் சுப்ரீமோ இதே இது k பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி எப்படி பண்ணுறது ஓகே இதே இது கே பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி பண்ணுறது ஸோ நான் இதை இங்கே இதை அரேஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் பி equal ஈக்குவல் டு பி யூனியன் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய் பி பிரைமில் வந்து k எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் எப்படி பண்ணணுன்னா நம்ம இன்பிட்வீனில் நிறைய பார்ட்டிஷன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் P1 வந்து P union y1, P2 வந்து P1 union y2, ஒய் டூ எக்ஸட்ரா இப்படி செஞ்சிட்டே போனோம்னா வந்து என்னென்னா pk மைனஸ் ஒன் யூனியன் ஒய்கே ஸோ வந்து P' ப்ரைம் இதுதான் வந்து பி ப்ரைம் இங்கே ஆனால் நமக்கு இங்கே என்ன ரிலேஷன் வருதுன்னா இந்த எல்லா பார்ட்டிஷியனுக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் வருதுன்னா பி சப்செட் ஆஃப் பி ஒன் பி ஒன் சப்செட் ஆஃப் பி டூ எக்ஸட்ரா கே மைனஸ் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் பிகே விச் இஸ் ஈக்குவல் டு பி ப்ரைம் விச் இஸ் ஈக்குவல் டு பி ப்ரைம் அப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும் ஸோ லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது லோயர் சம்மு இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லோயர் சம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ரெ எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பார்ட்டிஷன்ஸ் இந்த செயினில் எடுத்தாலும் லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா லோயர் சம் ஆஃப் பி எஃப் ஆல்ஃபா ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் ஸோ இங்கே வந்து நான் பி நாட்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன் பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி நாட் ஸோ நமக்கு ப்ரீவியஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணோன்னா என்ன தெரியுதுன்னா லோயர் சம் பி எஃப் அல்ஃபா இங்கே வந்து பிஜேன்னு வச்சுக்கிறேன் அல்லது பி சஃபிக்ஸ் ஐ இஸ் லெசனார் ஈக்குவல் டு பி ஐ ப்ளஸ் ஒன் எஃப் அல்ஃபா அதே நேரத்தில் அப்பர் சம் வந்து ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் அப்பர் சம் பி ஐ ப்ளஸ் ஒன் எஃப் ஆல்ஃபா இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டூ அப்பர் சம் பி ஐ எஃப் அல்பா வேற ஐ ஈக்குவல் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா கே மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் வரைக்கும் ஏன்னா நமக்கு வந்து பி நாட்னா என்னென்னு தெரியும் பி ஒன்னா என்னென்னு தெரியும் எக்ஸட்ரா பி நாட்டுங்கிறது கொடுத்துருக்க பார்ட்டிஷன் பி ஒன்ங்கிறது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பி டூங்கிறது வந்து பி ஒன்லருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அண்ட் ஸோ ஒன் இப்போ இதே இது ட்ரூ ஸோ இதை வந்து ஒரு இன்க்ரீஸிங் செயினாக எழுதலாம் லோயர் சம்மை இன்க்ரீஸிங் செயினாக எழுதலாம் அப்பர் சம்ம டிக்ரீஸிங் செயின் ஆஃப் நம்பர்ஸாக எழுதலாம் செயின்னா வந்து கன்சிக்யூட்டிவாக அந்த குறைஞ்சிட்டே வருது இந்த 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 ரிலேஷன் வருது ஓகே இந்த ரிலேஷன் வருது பி ஐயுக்கும் பிஐ ப்ளஸ் ஒன்னுக்கும் ஓகே ஸோ அதை பார்த்தோன்னா அதுலேருந்து வந்து நம்ம தேவையான ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணிடலாம் ஸோ யூஸிங் திஸ் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லோயர் சம்

ஸோ இது வந்து மெயின் டூல் வந்து இன்ஃபீமம் சுப்ரீமத்தை எப்படி யூஸ் பண்ணிடுது ஸோ இதோட கரால் நம்ம என்ன ஸ்டேட் பண்ணலான்னா இதோட கரால் ஏரியா நம்ம என்ன ஸ்டேட் பண்ணலான்னா அப்பர் இன்டகரல் லோயர் இன்டெகரல் அது ரெண்டும் வந்து இந்த இன்வாலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் இன்டெகபுளாக இல்லையான்னு வந்து நம்ம இன்னும் கன்க்ளூட் பண்ணலை இன்னும் அது சம்மந்தமாக எந்த ஒரு ரிசல்ட்டையும் நம்ம வந்து பேசவே இல்லை ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் சம்மு அப்பர் சம்முடைய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் அது வந்து ரிஃபைன்மெண்ட்டில் டிக்ரீஸ் ஆகுது லோயர் சம்மு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை வச்சுட்டு இது அப்பர் இன்டகரல் இது லோயர் இன்டகரல் லோயர் இன்டெகரலோட டெஃபனிஷன் என்ன லோயர் இன்டெகரலோட டெஃபனிஷன் இது வந்து சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம்ஸ் இது வந்து சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம் வேர் பிங்கிறது வந்து ஏதோ ஒரு எனி பார்ட்டிஷியன் சுப்ரீமம் டேக்கன் ஓவர் ஆல் பார்ட்டிஷியன்ஸ்

तो नमो रेंड पार्टीशन अभी चिट स्टार्ट पना लाम तो इधर वाला प्रूफ आन्दे अलेट पी वन एंड पी टू पी टू पार्टीशन्स पार्टीशन्स ऑफ ए बी देन पी इक्वल टू पी वन यूनियन पी टू इस अ रिफाइनमेंट ऑफ

எல்பிஎஃப் ஆல்ஃபா less than டு சாரி யூபிஎஃப் ஆல்ஃபா இஸ் லெசன் ஆர் இகோல் equal யூ பி டு எஃப் ஆல்ஃபா இது நமக்கு தெரியும் ரிஃபைன்மெண்ட்டுங்கிறதுனால இது ட்ரூ அதே நேரத்தில் நம்ம வந்து டெஃபனிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஆப்வியஸாக நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணாதுன்னா லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் less than or equal அப்பர் சம் ஃபார் for கிவன் பார்ட்டிஷியன் ஸோ அதனால் நமக்கு இதுவும் ட்ரூ ஓகே இதுவும் ட்ரூ இப்போ வந்து P1 பி டூங்கிறது வந்து ஏதோ ரெண்டு பார்ட்டிஷியன் ஏதோ ரெண்டு பார்ட்டிஷியன் ஆனால் எந்த ரெண்டு பார்ட்டிஷியன் எடுத்தாலும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் லோயர் சம் பி ஒன் இஸ் லெசனார் ஈக்குவல் டு அப்பர் சம் பி டூ லோயர் சம் பி ஒன் இஸ் லெசனார் ஈக்குவல் டூ அப்பர் சம் பி டூ ஃபர் எனி டூ பார்ட்டிஷியன் இப்போ நீங்கள் வந்து பி டூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பி டூங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது சுப்ரீமம் ஓவர் ஆல் partitions போடுங்கள்

of AB இது வந்து less than or equal to upper sum P2 F alpha where P2 is also a partition அனை இந்த நம்பர்தான் என்ன இந்த நம்பர்தான் வந்து lower integral so that is lower integral F D alpha is less than or equal to upper sum P2 F alpha where P2 is a partition அப்போ எந்த பார்ட்டிஷியன் கொடுத்தாலும் அப்பர் சம்மு வந்து லோயர் இன்டகரலை விட பெருசாக இருக்குது திஸ் இம்ப்ளாயிஸ் திஸ் இம்ப்ளாயிஸ் இன்டகரல் ஏ டு பி லோயர் இன்டகரல் எஃப்டி ஆல்பா இஸ் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபீமம் ஸோ இது வந்து ஃபார் எனி பி ஃபார் எனி பார்ட்டிஷியன் பி டூ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எனி பார்ட்டிஷியன் பி டூ ஆஃப் ஏபி அதனால் வந்து இன்பிமமும் வந்து இதோட பெருசா இருக்கும் இன்பிமம் பி டூ எஃப் பார்ட்டிஷியன் இந்த வந்து பட் அப்பர் ரீமான் இன்டகிரல் ஓகே ரைட் அண்ட் சைட் ஹென்ஸ் இன்டகிரல் ஏ டு ரீமான் இன்டெகரல் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகரல் இஸ் லெசனார் ஈக்வல் டு அப்பர் ரீமான் ஸ்டெல்ஜஸ் இன்டெகரல் ஓகே ஸோ இந்த ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெகரலை வந்து எஃப் டி அல்ஃபான் எழுதிக்கலாம் அதே நேரத்தில் இங்கே எஃப்ஆப் எஃப்ஆப் எக்ஸ் அல்லது ஒரு சில பேர் எஃப்ஆஃப் டீன்னு எழுதுவாங்க எஃப்ஆப் எக்ஸ் எழுதலாம் எஃப்ஆப் ஸோ இந்த மாதிரி எழுதலாம் நம்ம இந்த டீ டீயை சப்ரஸ் பண்ணி எழுதலாம் அதாவது டீ இல்லாமலும் எழுதலாம் டீயோடய எழுதலாம் டீக்கு பதிலாக எக்ஸு ஒய் எதனாலும் யூஸ் பண்ணலாம் அந்த இந்த இந்த டீங்கிறது வந்து இங்கே வந்து இம்மெட்டீரியல் ஓகே ஏன்னா வந்து சம் எழுதும்போது சம்மேஷன் நான் சில நேரம் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என்னு எழுதுவேன் சில நேரம் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என்னு எழுதுவேன் ஓகே இன்னும் ஒரு சில நேரம் கே ஈக்குவல் டு ஒன் டூ என்ன்னு எழுதுவேன் ஏதோ ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஏகே ஏஜு இந்த நொட்டேஷன் எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம வந்து ஏ ஒன் டூ ஏஎன்னு ஆட் பண்ணுறோம் இங்கே ஜேஐகே அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல் இதோடைய மீனிங் என்ன ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா ஏஎன் அதை ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து டீங்கிறது வந்து இம்மெட்டீரியல் ஓகே ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டனான நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன் டு பி ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகரபிள் ஸோ அதை வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எக்ஸசைஸாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரபுள் வேல்யூ பார்த்தாலும் சரி அல்லது சாரி அப்பர் சம் லோயர் சம் கண்டுபிடிச்சாலும் சரி அல்லது ரீமான் இன்டகரேஷனில் அப்பர் சம் லோயர் சம் பார்த்தாலும் சரி ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் sorry 0 if 0 belongs to if x belongs to q intersection 0 1 1 if x belongs to q complement intersection 0 1 when the function at the let f let f of x equal to either one the f is a function from தென் எஃப்இ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜீரோ கமா ஒன் டூ ஆர் இன்ஃபேக்ட் ஜீரோ கமா ஒன் டூ இந்த செட்டு ஜீரோ கமா ஒன் ஏன்னா இதோடய ரெண்டே வேல்யூ தான் எடுக்க போகுது இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஃபங்க்ஷனுடைய லோயர் சம் அப்பர் சம் பார்த்திங்கன்னா லோயர் சம் எஃப் ஸோ ஆல்ஃபா இல்லாமல் லோயர் சம் எழுதுனா அது பேர் ரீமான் இன்டகிரேஷன் ஆல்ஃபா வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரல் ஸோ இங்கே வந்து ஆல்ஃபான்னு எழுதணுன்னா இங்கே வந்து இது வந்து லோயர் சம் என்ன வரப்போகுதுன்னா ஜீரோ ஏன்னா எந்த ஒரு சப் இன்ட்ரவல் எடுத்தாலும் இன்ட்ரவலில் வந்து ரேஷ்னல்ஸும் இருக்கும் இர்ரேஷ்னல்ஸும் இருக்கும் ரேஷ்னலில் ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ ஸோ ரேஷ்னல் இருக்கிறதுனால இன்ஃபியூமம் வேல்யூ வந்து ஜீரோ வரப்போகுது ஃபர் எனி சப் இன்ட்ரவல் ஸோ அதனால் லோயர் சம் வந்து ஜீரோ அதே நேரத்தில் அப்பர் சம் வந்து ஒன் வரப்போகுது ஒன்னுல்லை இங்கே வந்து ஆல்ஃபா ஆஃப் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஜீரோ வரும் ஓகே ஆல்ஃபா ஆஃப் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஜீரோ வரும் ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்து ஆனால் எந்த ஒரு சப் இன்ட்ரவலில் ஃபங்க்ஷனுடைய மேக்ஸ் சுப்ரீமம் வந்து ஒன் ஏன்னா ரேஷ்னல் இர்ரேஷ்னல்ஸும் இருக்குது ஸோ அதனால் சுப்ரீமம் ஒன்று ஸோ எம்ஐ வந்து ஒன்றுன்னு வரப்போகுது ஸோ அப்பர் சம் வந்து ஆல்ஃபா ஆஃப் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஜீரோன்னு வரப்போகுது இப்போ ஆல்ஃபா வந்து நான் ட்ரிவியல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்க ஆல்ஃபா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா லோயர் சம்மும் அப்பா அப்பர் சம்மும் சேமு ஸோ நான் இங்கே வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா வந்து நான் ட்ரிவியல்னு வச்சுக்கிறேன் ஆல்ஃபா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் ஜீரோ ஆல்ஃபா ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் டி ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஜீரோ கம்ஆ் ஒன் இது வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் நான் ஜீரோ ஃபங்க்ஷன்னா இந்த வேல்யூ வந்து ஆல்ஃபா இன்க்ரீஸிங் அதனால் இந்த வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா இது எனி ப பார்ட்டிஷனுக்கு இது ரெண்டும் ட்ரூ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் இதுக்கு வந்து லோயர் சம் இருக்குது அப்பர் சம் இருக்குது லோயர் இன்டகரல் இருக்குது அப்பர் இன்டகரல் இருக்குது லோயர் இன்டகரல் ஜீரோ அப்பர் இன்டகரல் வந்து ஒன்று அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ லோயர் இன்டெகரல் இஸ் ஜீரோ அப்பர் இன்டகரல் இஸ் ஒன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அ ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரபுள் ஃபங்க்ஷன் இதே ஃபங்க்ஷனை நம்ம ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணால் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது வரும் ஸோ நான் இங்கே வந்து ஜின்னு வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சேம் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்யூ இன்டர்செக்ஷன் ஜீரோ ஒன் ஒன் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்யூ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஜீரோ ஒன் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் சம் லோயர் சம் ஜி ஆல்ஃபா இது வந்து என்ன வரும்னா இங்கே வந்து மைனஸ் வருது ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரவல்லையும் ரேஷனல் இருக்கும் ஸோ அதனால் மைனஸ் ஒன்று தான் இன்ஃபீமமாக வரப்போகுது ஸோ இது வந்து ஆல்ஃபா ஆஃப் ஜீரோ மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஒன்னுன்னு வரும் அதே நேரத்தில் அப்பர் சம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஜீரோன்னு வரும் ஆல்ஃபாங்கிறது நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் இதுக்கும் லோயர் இன்டெகரல் அப்பர் இன்டகிரல் எல்லாம் எக்ஸிஸ்ட்டு ஆனால் வந்து அது நாட்டிக்குள்ளாக இருக்காது ஸோ இது ஆனால் இந்த ஃபங்க்ஷனுடைய மாடுலர்ஸ் பாருங்கள் மாடுலர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெகரல் நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஓகே ஆனால் இந்த ஃபங் ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ரீமான் ஸ்டில் ஜிஸ் இன்டெக்ரபுள் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ ஃபங்ஷன் டு பி ரீமான் டில்ஜியஸ் என்ற கடவுள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தியரம் ஸோ எஃப்ங்கிறது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆல்ஃபாங்கிறது வந்து மோனட்ரானிக்கல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் வரக்கூடிய எல்லாத்தையும் நான் ஆசையும் பண்ணிக்கிறேன் ஸோ எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி ஸோ இதோடைய இந்த இதோடைய மீனிங் என்னென்னா எஃப் இஸ் எஃப் ஃப்ரம் ஏபி to ஆர் இது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கு தான் Riemann ஸ்டில்ஜிஸ் integral நம்ம define பண்ணியிருக்கோம் is Riemann ஸ்டில்ஜிஸ் Integrable Stilges இன்டகிரபிள் over this, on this domain AB. இதோடய அர்த்தன்னா வந்து F belongs to R of alpha, அதோடைய short notation. Then the statement today's start notation is true if and only if if and only if for every epsilon greater than zero there exists a partition p partition p of a b satisfying சாட்டிஸ்ஃபைங் அப்பர் சம் எஃப் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் எஃப்சன் ஏற்கனவே அப்பர் சம் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ரிகோல் டு லோயர் சம் ஸோ அதனால் இது வந்து நான் நெகட்டிவ் நம்பர் இந்த நான் நெகட்டிவ் நம்பர் வந்து லெஸ் தேன் எஃப்சுலன்ட் ஓகே ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரபுள் வித் ரெஸ்பெக்ட் டு அல்ஃபா அண்ட் ஏபின்னா ஃபர் எவ்வரி அப்சிலன்ட் தேர் இஸ் அ பார்ட்டிஷன் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவல் அண்ட் கண்டிஷன் ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரீமான்ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபுல்னு ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் மோனடான் ஃபங்க்ஷன் வித் சம் அடிஷனல் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இதை இதை வச்சுட்டு சொல்ல முடியும் ஸோ அதே நேரத்தில் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரீமான் இன்டெக்ரபிள்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள்னு தெரிஞ்சதுன்னா அதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூவும் இந்த இந்த கிரைட்டீரியானை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ப்ரூஃப் ஸோ நான் இந்த இம்ப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணுறேன் ஸோ அசியூம் எஃப் பிலாங்ஸ் டு அசியூம் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி ஓகே ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி இப்போ இது இதோட அர்த்தம் என்ன தட் இஸ் அப்பர் இன்டகரல் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் தட் இஸ் அப்பர் இன்டகரல் ஈக்குவல் டு லோயர் ஓகே இதுதான் வந்து டெஃபனிஷன் இப்படி இருந்ததுன்னா அதை வந்து பிலாங்ஸ் டு ரீமான்ஸ் ஸில்ஜிஸ் இன்டகரபுள் ஆன் ஏபின்னு சொல்லுவோம் ஓகே ஆனால் அப்பர் இன்டகரலுக்கும் லோயர் இன்டகரலுக்கும் டெஃபனிஷன் இருக்குது தட் இஸ் தென் is அதை அந்த ஃபேக்டும் யூஸ் பண்ணலாம் தென் For every epsilon greater than zero, there exists a p1. There exists a partition. There exists partition. Another there exists partitions p1 and p2 of A B of A B such that ஸோ லோயர் லோயர் இன்டெகரல் வந்து சுப்ரீமம் ஸோ சுப்ரீமத்தை விட கம்மியாக எடுத்துக்கலாம் ஸோ ஏ டு பி லோயர் இன்டெகரல் எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் எஃப் பை டூ இது வந்து லெஸ் தேன் எல் பி ஒன் எஃப் ஆல்ஃபா இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் ஸோ லோயர் இன்டெகரலோடைய டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் லோயர் இன்டெகரலுங்கிறது சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம் இந்த நம்பர் சுப்ரீமத்தை விட சின்னது சுப்ரீமத்தை விட சின்னதுன்னா ஏதோ ஒரு லோயர் சம் வந்து இதை விட பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இது வந்து அப்பர் பவுண்டே இல்லை அப்பர் பவுண்ட் இல்லைன்னா இதை விட ஏதோ ஒரு நம்பர் லோயர் சம் வந்து ஃபார் சம் பார்ட்டிஷன் கிரேட்டர் தேன் திஸ் ஸோ இது ட்ரூ அதே நேரத்தில் அப்பர் இன்டகரல் அது டெஃபனிஷன் யூஸ் பண்ணுங்கள் அது இன்ஃபீமம் ஸோ இன்ஃபீமம்னா இந்த நம்பரை பாருங்கள் இது அப்பர் இன்டகரல் ஸோ அப்பர் இன்டகரலை விட ஒரு பெரிய நம்பர் எடுங்க ஏன்னா அப்பர் இன்டகிரல்ங்கிறது வந்து அப்பர் இன்டகிரல்ங்கிறது வந்து இன்ஃபீமம் ஸோ இன்ஃபீமத்து கூட இந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன் இன்ஃபியம்கிறது கிரேட்டஸ்ட்டு லோயர் பவுண்ட் இந்த நம்பரை ஆட் பண்ணால் இது லோயர் பவுண்டே இல்லை அதனால் வந்து ஏதோ ஒரு அப்பர் சம் வந்து இதை விட இந்த நம்பரை விட சின்னதாக இருக்கணும் அதே நேரத்தில் இது வந்து இன்ஃபீமம் ஆஃப் அப்பர் சம் ஸோ அதனால் இது ட்ரூ இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்பர் இன்டெக்ரல்ஸ் அண்ட் லோயர் இன்டகரல்ஸில் கிடச்சிருக்கு இங்கே வந்து பி ஒன் பி டூங்கிறது வந்து ரெண்டு டிஸ்டிங் ரெண்டு டிஸ்ஜாயின் பார்ட்டிஷியன் அல்லது டிஸ்டிங்டு பார்ட்டிஷன்ஸாக இருக்கலாம் ஓகே சேம் பார்ட்டிஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால தான் பி ஒன் பி டூ எழுதியிருக்கோம் ஆனால் நம்ம வந்து ரிஃபைன்மெண்ட் ரெண்டு பார்ட்டிஷன் கொடுத்தா அதோடைய ரிஃபைன்மெண்ட் சொல்ல முடியும் அதே நேரத்தில் அப்பர் சம்ஸ் லோயர் சம்ஸோடைய ரிலேஷன் என்னன்னு நம்ம சொல்ல முடியும் அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணோம் இன்னைக்கு கிளாஸில் ஸோ நோட் தேட்

அதே நேரத்தில் லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் அப்பர் சம் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது ஃபார் ரிஃபைன்மெண்ட் ஓகே ஃபார் ரிஃபைன்மெண்ட் இப்போ இதெல்லாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஐடியா யூஸ் பண்ணுறது என்ன ஸோ லோயர் இன்டகரல் லோயர் இன்டகரல் எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் எஃப்லன் பை டூ ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் இந்த இந்த ஈக்குவேஷன் இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கீழே உள்ளதே நம்பர் டூன்னு வச்சுக்கோங்க நம்பர் டூ ஓகே நம்பர் டூ ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணோன்னா ஸோ லோயர் இன்டகர் இஸ் லெஸ் தென் லோயர் சம் பி ஒன்

பிளஸ் எஃப்சுலன் பை டூ ஓகே ஸோ லோயர் சம் மைனஸ் எஃப்சுலன் பை டூ லெஸ் தேன் லோயர் சம் பி லெஸ் தேன் அப்பர் சம் பி லெஸ் தேன் அப்பர் இன்டகரல் பிளஸ் எஃப்சுலன் பை டூ ஓகே ஸோ இதிலிருந்து இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும் நோட் தேட் அப்பர் இன்டகிரல் இஸ் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் இது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் இது இம்ப்ளை ஆச்சுன்னா என்ன வரும் இந்த நம்பரும் சேமு இந்த நம்பரும் சேம் அதுதான் வந்து இன்டகரல் ஈக்வல் டு அப்பர் இன்டகரல் ஸோ அப்படி வந்தது நான் இங்கே என்ன வர போது இன்டகரல் ஏ தேன் லோயர் சம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் லெஸ் தேன் இன்டகரல் எஃப்டி ஆல்ஃபா இப்போது லெஃப்ட் சைடு எண்டில் உள்ள டேமும் ரைட் சைடு எண்டில் உள்ள டேமும் பாருங்கள் இன்டகரல் ஏ எஃப்டி ஆல்ஃபா இருக்குது இங்கேயும் இன்டெக்ரல் ஏ எஃப்டி ஆல்ஃபா இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சுலன்ட் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ் எஃப்சுலன்ட் ஏன்னா என் பாயிண்டை சப்ட்ராக்ட் பண்ணணும் என் பாயிண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எஃப்சுலன் பை டூ ப்ளஸ் எஃப்சுலன் பை டூ ஸோ எஃப்சுலன்ட் அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் என்னவாக தான் வரப்போகுது எப்சுலன் தான் வரப்போகுது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஜீரோ லெசனார் இக்வல் டு அப்பர் சம் எஃப் அல்ஃபா மைனஸ் லோயர் சம் எஃப் அல்ஃபா திஸ் இஸ் லெஸ் தேன் எஃப் ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு இம்ப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம் அதாவது எஃப் இஸ் ரீமான் இன்டகரபிள் ஆன் ஏபின்னா ஃபர் எவரி எஃப்சுலண்ட் தேர் இஸ் அ பார்ட்டிஷியன் சச்சி தட் அப்பர் சம் பி மைனஸ் லோயர் சம் பி எஃப் அல்ஃபா லெஸ் தேன் எஃப்ஸுலன்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இதோடைய கான்வெர்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ கான்வர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயம் நம்ம அதை ஏற்கனவே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டோம் கான்வர்ஸை வந்து இந்த ஃபாலோயிங் சென்ஸ் என்னன்னா ஸோ இந்த வே தட் தேட் அசியூம் தேட் எவ்ரி எஃபுலன் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியன் பி சச்சு தட் பி ஆஃப் ஏபி of A B such is that upper sum f alpha minus lower sum P f alpha is less than epsilon okay, is less than epsilon. So and then I am the riemann still integral proof on So to prove to prove integral lower integral

லோயர் இன்டெகரல் இஸ் லெஸனார் ஈக்குவல் டு அப்பர் இன்டெகரல்னு வந்துச்சு ஆனால் அப்பர் சம்னு வந்திருக்கு அப்பர் சம் இஸ் லெஸ் தேன் லோயர் சம் ப்ளஸ் எஃப்சண்ட் இது ஒரு ஃபேக்ட் அதே நேரத்தில் லோயர் சம்முங்கிறது என்ன லோயர் சம் லோயர் சம் ப்ளஸ் எஃப்சலன்ட் லோயர் சம் வந்து லெஸ் தேன் லோயர் இன்டெகரல் ஏன்னா லோயர் இன்டெகரல் வந்து சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம் ப்ளஸ் எஃப்சலன்ட் ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா திஸ் இஸ் லெஸ் தேன் அப்பர் சம் அப்பர் சம் இஸ் லெஸ் தேன் லோயர் சம் ப்ளஸ் எப்சுலன் பட் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் திஸ் ஒன் ஸோ திஸ் இஸ் இன்டகரல் ஏ டு பி லோயர் இன்டகரல் எஃப்டி ஆல்ஃபா ப்ளஸ் எப்சுலன் ஓகே இப்போது வந்து இந்த லோயர் இன்டெக்ரலை வந்து ஃபுல்லாக சப்ட்ராக்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஜீரோ லெஸன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் மைனஸ் லோயர் இன்டகரல் இஸ் லெஸ் தேன் எப்சலண்ட் ஃபர் எவ்ரி எப்சலன்ட் திஸ் இஸ் ட்ரூ ஃபர் எவ்ரி எப்சலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ இது ட்ரூ அப்போ இந்த ரெண்டு நம்பரும் சேமாக தான் இருக்கும் போது ஸோ இங்கே இந்த ப்ரூஃபில் வந்து நம்ம மேஜராக வந்து இந்த கிவன் அப்சுலன்ட் தெர் இஸ் அ பார்ட்டிஷியன் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன் எழுதியிருக்கோம் அப்புறம் வந்து லோயர் இன்டகரலுக்கும் லோயர் சம்முக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்பர் இன்டெகரலுக்கும் அப்பர் சம்முக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அந்த ரிலேஷனை ப்ராப்பராக இங்கே யூஸ் பண்ணோன்னா லாஜிக்கலாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான கன்க்ளூஷன் வந்து வந்துடும் ஓகே ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லோயர் இன்டெகரல் இஸ் ஃபேமஸ் அப்பர் இன்டெகரல் ஹென்ஸ் எஃப் ரீமான்ஸ் சில்ஜியஸ் இன்டகரல் ஓகே ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்துருக்கோம் ஸோ இதை வச்சுட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரீமான்ட்டுங்கிறபுலா ரீமான் ஸ்டில்ஜஸ்ங்கிறபுலா அல்லது மானோடானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ரீமான் ஸ்டில்ஜஸ்ங்கிறபலா அந்த மாதிரியான விஷயங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி